அண்ணாமலை மீடியாவுக்கு பகிரங்கமா மிரட்டல் விடுத்தாரு அப்படிங்கிற செய்தி கண்ணில் பட்டுச்சு காலையில இருந்து. என்னடா வேணே அடிச்சு கொண்டு இவ்வளவு நாளா வாங்கின அடி பூரா அண்ணாம தா போச்சா, இப்ப வாங்க போற அடிதான் அரசியல மாதிரி பணமும் பதவியா மாற போகுது. முடிஞ்ச டெவலப் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நாளைக்கு வந்து கமலாலயத்துல தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவரா பதவியேத்துக்க போறாரு அண்ணாமலை. வெயிட்டிங்லயே வெறியாவது வரலாம் 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 வா 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 வரலாம் வா. ஆமா வந்து ஒரு யாத்திரை மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வந்துகிட்டு இருக்காரு. என்னது பிச்சைக்காரனுக்கு பிச்சை தாண்டா போடுவாங்க? வந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல நாமக்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து சார் நீங்க வந்து கர்நாடகா தான் பிடிக்கும்லாம் சொன்னீங்க, அப்புறம் தமிழ்நாட்டுல பாஜக தலைவர் இருக்க போறீங்கன்றது உரண்டலா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். பாயிண்ட். அப்புறம் அப்படியே சமாளிச்சு இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சாரு அவரு. எல்லாத்தையும் இப்படி சூப்பரா டேக்கிள் பண்ணீங்களே சார். இத கூட சமாளிக்க முடியலன்னா உனக்கெல்லாம் எப்படிப்பா பாசா இருக்க முடியும்? கரெக்ட் சார். இப்ப திருப்பூர்ல பாஜக அந்த மாவட்ட தலைவர் என்னன்னா அமித்ஷாங்கிற பெரிய சங்கி உருவாக்கியவர்தான் இந்த அண்ணாமலைங்கிற சின்ன சங்கின்னு சொல்லிட்டு அபிநயா 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 நானே கிக் அவுட் பண்ணிடுவேன். அந்த அடைமொழியை அவங்களுக்கு உங்களே சொல்லிட்டு அண்ணாமலை எடுத்துக்கிட்டாரு. பிரச்சார பீரங்கி ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்க கூடிய போர் குணம் கொண்ட போர் வால். அமித் ஷா ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க பிஜேபியில. அந்த பெரிய சங்கியோட லேட்டஸ்ட் உற்பத்தி தான் இந்த சின்ன சங்கி நம்மளோட அண்ணாமலை அவர்கள். லேட்டஸ்ட் உற்பத்தி தான் அமித் ஷா ஒரு பெரிய சங்கி நம்மளுக்கு எல்லாம் இருக்காங்க. எந்த மாதிரி என்ன சொல்லிருக்காருன்னா மீடியாவை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம், அடுத்த ஆறு மாசத்துல மீடியா நம்ம கண்ட்ரோல் வந்துருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிருக்காரு. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க எப்படியா? இந்த மீடியாவை நீங்கள் மறந்து விடுங்கள், நம்மளை பத்தி பொய்யா செய்தி போடுறாங்க என்ன பண்ணலாம் அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள் நீங்க பாப்பீங்க, அந்த மீடியாவை நாம் கண்ட்ரோல் பண்ணலாம், கையில் எடுக்கலாம், அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. மாநில தலைவராக இருந்த முருகனையா அவர்கள் இப்போது இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியுடைய மினிஸ்டராக இருக்கிறார். எல்லா ஊடகங்களும் அவருக்கு தான் வரப்போகுது. என்னது இல்ல என் கனவு ஆசைன்னு சொல்ல வந்தேன். செந்தில் போலாஜிக்கு மெண்டல் எடுத்த மாதிரி மீனாக்கு மெண்டல் எடுக்கிறாராம். இது மெட்டல் இல்ல பயங்கர காமெடியா இப்ப வந்து சாதாரணமா இல்ல கேபினெட் மினிஸ்டரா இருக்காரு. அது எங்க பிராட்காஸ்டிங் மினிஸ்டரா இருக்கிறதுனால மீடியா ஒண்ணு பிரச்சனை இல்ல, நம்ம கண்ட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி மேகதாட்டு. அந்த கர்நாடகம் வந்து விடுற மாதிரியே இல்ல, மத்திய அரசும் வந்து கர்நாடகத்துக்கு ஆதரவு தர மாதிரிதான் வந்து தெரியுது. இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம், அங்க காட்ட வேண்டாம் நினைக்கிறேன். ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. அந்த டீ கடை வைக்கிறவன் எவனா? மேகதாட்டு. அந்த கர்நாடகம் வந்து விடுற மாதிரியே இல்ல, மத்திய அரசும் வந்து கர்நாடகத்துக்கு ஆதரவு தர மாதிரிதான் வந்து தெரியுது. வேணாண்டா வேணாண்டா வேணாப்பா சொல்லா கேளுக்கையா. சரியாக கணித்து சமாளித்த ஒரு மாநிலமாக முதன்மை மாநிலமாக இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்த மாநிலம் உத்தரப்பிரதேசம் தான். ஒரு மனுஷன் பேசலாம்,
கொரோனாவால் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மோடி கூறியிருக்காரு, பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏறிட்டு போறதை சொல்றாரு. நானே கடுப்புல இருக்கேன், பிச்சை எடுக்கிறது கூச்சமா இருக்கா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிதான் இருக்கும், போக போக ஜாலியா இருக்கும்.